சாரி தெரியாம அடிச்சிட்டேன். ஓ இது பானிபூரி கேஸ் இல்ல சிக்னியா இப்ப வைக்கறேன்டி உனக்கு ஆப்பு. என்ன சாரி சாரி சொல்லிட்டா தண்ணில விழுந்த நோட்டு பழைய மாதிரி கிடைக்குமா? பாருங்க இத பாருங்க, ஒரு வாரமா ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு எழுதுனது ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிட்டீங்களே. சாரி தான் கேட்டுட்டேன்ல, கொஞ்சம் வழி விடுங்க, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் போகணும். இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு சுயநலம்? யாருக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, நீங்க மட்டும் நல்லா இருந்துட்டா போதும். நீங்க மட்டும் ஆபீஸ்க்கு போவீங்க, நாங்க காலேஜுக்கு போகாம இருந்தா பரவாயில்ல. சொன்னா உனக்கு புரியாதா? ஆணுதாச்சு, வழிய விடு, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நீ இப்படியே பேசிட்டு இருந்த நான் சத்தம் போட்டு ஊரை கூப்பிடுவேன், ஜாக்கிரத. என்னங்க என்ன பிளாக்மெயில் பண்ணி பாக்குறீங்களா? நான் ஒண்ணு இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உங்களை மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனாலதான் எங்களை மாதிரி பசங்களால எப்பவும் ரோட்ல தள்ள நிமிந்து நடக்க முடியல. இப்போ பஸ்ல லேடி சீட்ல ஆம்பளைங்க வந்து உட்காந்துட்டா இது லேடி சீட்டு எந்திரிங்கன்னு சொல்றீங்கல்ல, இதே ஜென் சீட்ல நீங்க வந்து உட்காந்தா நாங்க எந்திரினா சொல்றோம்? பஸ்லயோ இல்ல கூட்டத்திலயோ தெரியாம எங்க கையோ காலோ பட்டுச்சுன்னா ஸ்டூபிட்னு திட்டுறீங்க. என்னைக்காவது நாங்க அப்படி பொண்ணுங்களை திட்டிருக்கோமா? ஏதோ புருஷன் கோவத்துல நாலு வார்த்தை திட்டினா உடனே அவன் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறீங்க. இதுவே பொண்டாட்டிங்க சப்பாத்தி கட்டையில அடிச்சா நாங்க என்ன உங்களை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா இருக்கோம்? ஆம்பளைக்கு ஒரு நாயம், பொம்பளைக்கு ஒரு நாயமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு என்னோட நோட்டு வேணும். உங்களால தான் நோட்டு தண்ணியில் விழுந்துச்சு, அதனால நீங்களே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருங்க. அப்படி இல்லனா நான் இங்கேயே ஸ்ட்ரைக் பண்ணுவேன். அப்புறம் என் தலைவரை கூப்பிட்டு நான் இங்கேயே சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணுவேன். எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நீதி வேணும், எனக்கு நியாயம் வேணும். போடுறீங்களா? கடலை போடுறீங்களான்னு கேட்டேங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஓ காட், மாசி மாச மாலான ஒன்னு மாம உனக்கு தானு. ஹலோ, எங்கடி இருக்க? இங்க பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன், அதை வெட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா, பாஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மல்லிகா வந்தாச்சா மல்லிகா வந்தாச்சா டார்ச்சர். இன்னும் அரை மணி நேரத்துல மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, சீக்கிரம். ஓகே, அதுக்குள்ள வந்துடுறேன். என்ன ஆபீஸ்ல இருந்து போனா? இல்ல, என் மாமா வீட்ல இருந்து. ஐயா, அதுக்கு எங்க மூஞ்சி இப்படி வச்சிட்டு சொல்றீங்க? சரி போனா போட்டும், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க, அர்ஜென்ட்ல கண்டத எழுதி வச்சிர போறீங்க. தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். ஹலோ, ஆபீஸ்க்கு போங்கன்னு தான் சொன்னேன், நோட்ஸ் எழுத வேணாம்னு சொல்லலையே. உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை எழுதி நாளைக்கு கொண்டு வாங்க. போடும்போது ஜாக்கிரதே, கடலை போடுறத சொன்னேன். ஹலோ மேடம், உனக்கு என்னடா பிரச்சனை? நாளைக்கு எங்க வந்து கொடுப்பீங்க? நீ எங்க கீழே விழுந்தியோ அங்கே வந்து கொடுக்குற. நான் மட்டும் மனுஷனாக பிறக்கிறதுக்கு பதிலாக அந்த வண்டியோட சீட்டாக இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்.